மில்லடமடவார்கள் நின்று சூடுவார் முன்பு நான் அஞ்சுவன் என்னுடைய பந்துங்களும் தந்து போது நம்பி கடமேறேல் நீங்க வராதே. நீ இப்படி எத்தனை பேரை ஏமாத்திருக்கேன்னு எனக்கு நல்லா கணக்கு தெரியும். என்னை ஏமாத்த வேண்டாம், வெளியில போ. இது ஊழல் ரசம். ஊழல் இருந்தா இன்னைக்கும் பங்கு நூத்திர தண்ணிக்கு நீங்க ஸ்ரீரங்கம் போயிருக்கலாம். ராத்திரி போயிருக்கீங்கன்னா பெருமாளுக்கும் நாச்சியாருக்கும் ஒரே சிங்காசனத்தில் சேர்த்து திருவஞ்சனம். ராத்திரி 11 மணிக்கு அப்புறம் கத்தியத்திரைய மண்டப மணி திருவஞ்சனம் ஆகும். ஆனா மத்தியானம் ஸ்ரீரங்க நாச்சியாரும் ஸ்ரீரங்கநாதனும் ஒரே ஆசனத்துல எழுந்துள்ள பண்ணுவார்கள். அதுக்கு முன்னாடி ஒண்ணு நடக்கும், அதுக்கு மட்டையடி பிரணய கலக உற்சவம்னு பேர். கலகம் பிரணய கலகம், பிரணயம்னா அன்பு, பிரணய கலகம்னா அன்பினால் ஏற்பட்ட கலகம். பெருமாளுக்கும் விராட்டிக்கும் ஒரே அன்பு. ஆனா அவர் ஒரு வருஷமா இந்த சன்னதி பக்கம் வரவே இல்லை. அவர் வாடி தெற்கு வாசல் இருக்க, நாச்சியார் சன்னதி பாட்டு வடக்கு வாசல் இருக்கு. இவர் அப்படியே ஊர் முழுக்க உற்சவம் உற்சவம், பங்குனி பிரம்மோற்சவம் 10 நாள், தை பிரம்மோற்சவம் 10 நாள், சித்திர பிரம்மோற்சவம் 10 நாள் எங்கேயோ போயிடுறார். அது நாச்சியாருக்கு ஒரே கோபம். குதிரை வாகனம் புறப்பாடு 8 வீதியிலையும் முடியும். முடிஞ்சுட்டு நேரம் தயார் சன்னதிக்கு வரணுங்கிறதுக்காக வருவார். வந்த உடனே அவ்வளவு பெரிய கதவை அப்படியே சாத்துருவார். பெருமாளை உள்ள போக விட்டாம பின்னாடி இருக்கிறவா தடான்னு கதவை சாத்துவார். அவர் முகத்துல அடிக்கிறாப்புல பல்ல கூட நிற்பார். நின்ன உடனே வெறுமே இல்லை, அவர் திரும்பி போறச்சே பலாச்சொட, வாழைப்பழம், தயிர், மோர், வெண்ணெய் இது எல்லாத்தையும் சட்டியில வச்சுன்னு நேரம் பெருமாள் வெளியே அடிப்பான். அவர் பல்லக்கு மேல பலாச்சொடையா போய் விழும், வெண்ணையா விழும், பாலா விழும். அவர் பேர்ல பட விட மாட்டா இருந்தாலும் சொல்றேன். அப்படி வரிசா பல்லக்கு மேல அது யாரெல்லாம் தூக்கிட்டு வரலாம் மொத்த பேரும் நனைஞ்சு விட வேண்டியதான். எல்லாரும் வெண்ணெய் பால் தயிர்ல அப்படியே பழவழா இருப்பா, ஒத்திரி குடி கூட முடியாது. மூணு தரம், இது ஒரு தரம் இல்லை, ஒரு தரம் போவார், கதவு சாத்திடுவார், திரும்பி வந்துடுவார். ஆனா வறட்சி அவர் ஒரு கம்பீரமா வருவார். விழுந்தாலும் மண் ஒட்டவில்லைன்னு ஏதோ ஒன்று சொல்லும் போது நீ அதை பார்த்தீங்கன்னா அப்பதான் தோணுப்போம். போற வேகத்துல போயிட்டு கதவை சாத்தியாச்சு உள்ள வரக்கூடாதுன்னுட்டா. ஆனா அவர் திரும்பி வரச்ச ஒரு கம்பீர நட ராஜா வாட்ட போட்டு வருவார். நின்றுட்டு திரும்பி போவார், திரும்ப சாத்திடுவார், திரும்பி கம்பீரமா நடந்து வந்துடுவார், திரும்ப போவார், திரும்ப சாத்திடுவார். இவர் என்ன பண்றதுன்னு தெரியாது வந்து நின்று. அப்ப பக்கத்துல இருக்கிற அர்ச்சகர் எல்லாம் கேட்பார், நீ சர்வலோக மகேஸ்வரன் எல்லாரும் சொல்றாளே, நீதான் ரங்கநாதன் உலகத்துக்கே கடவுள், கடைசியில இவன் கிட்ட கூட ஒண்ணு நடக்கலையா, ஒன்னால சமாதானப்படுத்த முடியலன்னா பேசவே மாட்டார். அப்ப பதிலே கிடையாது, நம்மாழ்வார் குறுக்க வருவார். போய் இந்த பெருமாள் தவிக்கிறது பார்த்தா நாம யாரும் அப்படி தவிக்க விடக்கூடாதுன்னு அவர் அவர் தான். தன் ஆசையால் இப்பேற்பட்ட ஜெகத்தை படைச்சிருக்கிறவருக்கு இது இத்தனையுமே ஒரு ஆசையினால் நடக்கிறது, இதை விட நிஜமா? அவளுக்கு என்ன இவர் பேர்ல கோபமா, இவருக்கு என்ன அவர் பேர்ல கோபமா? நாம பார்த்து ரசிக்கிறதுக்காக ஒரு உற்சவம், அதுக்குத்தான் இதை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா. நம்மாழ்வார் நேர ஸ்ரீரங்கநாச்சியார் இடத்துல போவார், இங்க வரவே மாட்டார், பெருமாட்ட வரவே மாட்டார். அவள்கிட்ட போய் நீரே மன்னிக்க மாட்டேன்னுட்டா உலகம் அஸ்தமிச்சு போடும். யார் கோவிச்சிட்டாலும் பெருமாள் கோவிச்சுக்க மாட்டார், பெருமாளே கோவிச்சிட்டாலும் தாயார் நீர் கோவிச்சுக்க கூடாது. உம்ம கண்ணு மூடி நுழுத்துனா நாங்கள்லாம் எங்க போவோம், நீர் தான் அவரை ஏற்றுக்கணும்னு சொன்ன உடனே அப்ப தாயாருடைய வாக்கியம், நம் நம்மாழ்வார் சொல்படி உண்மை பொறுத்து கொண்டோம் வாரும் அப்படின்னு சொல்லி கதவை திறந்து விடுவா. இந்த நம்பர் மாடு உள்ள போவார். அப்ப அவர் உள்ள போறது பார்த்தா இவர் தலைவரா அவ தலைவியா அப்படின்னு அப்பதான் முடியும். இவர் தலைவர் நினைக்கவே தோணாது, அவன் கதவை சாத்தி வெளியில தெரியாச்சு. அதுக்கப்புறம் அவர் கதவை திறந்து விட்டு தான் இவரே உள்ள போயிட்டு இருக்காருனால் அந்த ரசம் தான் பிரணய ரோஷங்கிற ரசம், ரொம்ப முக்கியமான ரசம் அது. அப்ப இதெல்லாம் என்ன, இவ்வளவு தூரம் ஊடலோட பெருமாட்டு ஒரு பக்தன் பாடிட்டு இருக்கானா அத்தனை நெருங்கிவிட்டான்னு அர்த்தம். என்னை எப்படி நீ வெளியில தடுவேன் இவனுக்கு போவோம், 6 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏன் 6:15 ஆக்கினு தாங்க மாட்டேங்குது. இன்னைக்கு மோட்சம் கொடுக்கணும்னா நீ இன்னைக்கு கொடுக்கணும், அது என்ன அடுத்த பிறவின்னு சொல்லு, இந்த பிறவி கடையில முத்தி கொடுன்னு கேட்கிறானோ. இது கட்டாவது ரசம் பார்த்தோம், பிரணய ரோஷம் கோபத்தோட பேசுறது. கடைசி ரசம் மூர்ச்சா மயங்கி சரிஞ்சுடுறாளுங்க, என்ன பண்ணியும் பெருமான் வரவேனால் அப்ப விசலேஷம் விரகம் தாங்காமல் விழுந்து விடுகிறோம். இயலாமை, இயலாமையால ஏற்படக்கூடியது அது. ஆக மொத்தம் 9 ரசம். அந்த இயலாமையை பெருமாள் போக விட்டுட மாட்டார், கண்டிப்பா அந்த பக்தனை அப்படியே போக்கு காட்டி தன்னிட்ட எழுத்துட்டு வந்துருவார். அப்ப பக்தனுக்கும் பெருமாளுக்கும் பரிமாற்றம் 9 ரசம் பார்த்துருக்கோம். முதல்ல சொன்னது தாஸ்ய ரசம், ஞானத்தினால ஏற்படுற தாஸ்ய ரசம். கொஞ்சம் நீங்க திரும்ப நன்னா ஞாபகம் வச்சிருந்து அடுத்த 9 நாள் ஒன்னொன்ன பத்தி ஒன்னொன்னு நினைச்சு பாருங்க. இப்படி விஷயங்களை தெரிஞ்சுட்டா தான் நமக்கு இறைவனை பத்தி நினைத்து பொழுது போக்க முடியும். நம்ம நினைக்கிறது எப்படி அவரையே பத்தி நினைக்கணும் நினைக்கணும், பக்தர்கள்லாம் சொல்றாங்க எப்படின்னு தோணும், இப்படித்தான்.
இப்படி தானே இப்ப 9 கதை தெரியும் சொல்லியா? ஏதோ ஒன்னொண்ணு 9 ரசம் தெரியணும். ரொம்ப அறிவினால ஏற்படுறது தாசிய ரசம், தான் வாத்சல்யம் பரிவினால ஏற்படுறது தாயான ரசம், தான் காப்பாற்றலாம் நினைக்கிறதுனால ஏற்படுறது தந்தையான ரசம், தான் பிரேமம் காதல், காதலால ஏற்படுறது நாயக்கியான ரசம். அதே அவள் எதிர்பார்க்கிறாள் கணவன் வருவான் காதலன் வருவான், அதுக்காக ஏற்படுறது தூது விடுகிற ரசம், தான் அவன் வரும் வரைக்கும் காத்து தரித்திருக்க வேண்டும், நம்மளை நாம் உயிரோட வச்சுக்கணும், அதுக்காக அனுகார ரசம். அதற்கப்புறம் மடல் எடுக்கிறாள், பிடிவாதத்தினாலே மடல் எடுத்தால் ஆறான அவன் கல்யாணம் பண்ணி வச்சிட மாட்டாளா, அந்த பெருமான் எப்படியாவது நம்மளை கூப்பிட்டு கொள்ள மாட்டாரா என்று மடல் எடுக்கிறான். அதுவும் தாண்டித்துன்னா ஊழலாலே கோபிக்கிறான், அந்த கோபம் நேரம் வந்த கோபம் இல்லை, அன்பின் மிகுதியால் ஏற்பட்ட கோபம், இது நம்ம படுற கோபம் இல்லை, இது அதிக அன்பு, அந்த நெருக்கமான அன்பினால் ஏற்பட்டது. இங்கிருந்து பெருமானிடத்துல போய் நடக்கிறேன்னு வரவிட மாட்டோம் என்று பிரணய ரோஷம். கடைசியா இயலாமையால ஏற்பட்டது மூலிச்சா என்று இத்தனை ரசம். இது ஒரு 9 ரசம் பார்த்துக்கோ. முதல்ல என்ன 9 பார்த்தோம்? சிரவணம், கீர்த்தனம், விட்டோம, ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்மபிவேதனம், இதுவும் சாப்பிடா விட்டோம், பக்தி சேன் நவலக்ஷணான்னு ஒரு 9 பார்த்தோம். இப்ப 209 பக்தனுக்கும் பெருமானுக்கும் உண்டான தொடர்பு என்ன, பரிமாற்றம் என்னங்கிறத பார்த்தோம். இனி இதுக்கு மேல தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்பதான் நம்ம பொதுவா நவரசம் நவரசம்னு பார்க்கிறோமோ இல்லையோ, அது என்ன ரசங்கிறத சொல்றேன். இந்த ரசம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஆனா அதை சாஸ்திரக்காரர்கள் எப்படி சொல்லிருக்கான்னு பார்ப்போம். முதல் ரசம் ஸ்ருங்கார ரசம், அடுத்தது வீர ரசம், மூணாவது கருணா ரசம், நாலாவது அற்புத ரசம், அஞ்சாவது ஹாஸ்ய ரசம், ஆறாவது பயானக ரசம், ஏழாவது பீபத்ச ரசம், பீபத்ச ரசம், எட்டாவது ரௌத்ர ரசம், ஒன்பதாவது சாந்தி ரசம். இதத்தான் நவரசம் நவரசம். ஆனா சாஸ்திரக்காரர்களே 9வது ரசத்தோட சேர்ந்து 10வது எழுதியிருக்கா, வாத்சல்யங்கிற ரசம். ஞாபகம் வச்சுக்கோ, 9 சொல்றேன், அதுக்கப்புறம் 10வது என்னன்னு பார்ப்போம். ஆக நவரசங்கள் 9, 10வது வாத்சல்ய ரசம். இதற்குண்டான விளக்கம் மட்டும் என்னன்னு சொல்றேன், என்னென்ன ரசம் ஒரு வரியில பார்ப்போம். இந்த ரசம் இது நம்ம எல்லாருக்கும் இருக்குது, ஒரு நாள் வாழ்க்கையில் இந்த ரசம் வருப்போம். வானிலை அறிக்கையாடு அது திடீர்னு அப்படி மப்பு மந்தாரமா இருக்கும், அப்படியே சூரியம் ராசம் அடிக்கும், திடீர்னு நம்ம இன்னைக்கு படிச்சு பார்த்தா என்ன புரியறா போல இருக்கும், நாளைக்கு படிச்சா ஒண்ணுமே புரியாத போல இருக்கும். ஏன் சுவாமினால் அது கொஞ்சம் ரசம் எல்லாம் மாறி இருக்கு, நமக்குள்ளேயே மாறி மாறி வரும். முதல் ரசம் ஸ்ருங்கார ரசம், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிற ரசம், ரதி மன்மதன், இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற ரசம், ரதி பிரமோத ஆத்மக பாவக யுவபிகி பிகி யுவாபிகி உற்பாதிதா. இந்த நிகழ்வழகா சொல்றது, ரதி பிரமோத, ரதி காதல், காதலால ஏற்பட்ட ஆனந்தம், அதத்தான் ஸ்ருங்கார ரசம். சுலபமா சொல்லணும்னா எந்த நாடகத்தில் பார்த்திருந்தாலும் மரத்தை சுத்தி பாட்டு பாடுறதும் நம்ம கூட தான் பாடு. இது எதுக்காக பாடுறான்னா, ஒருத்தரே 10 பேர் கூட அடிப்பார், ஒருத்தரே பாட்டு பாடுவார், அவரே இங்கே தாவுவார் அங்கே தாவுவார், அம்பர எவ்வளோ துப்புற பாகுவார், இதெல்லாம் எதுக்கு நாடகத்தில் காட்டுறாருன்னா எனக்கு பண்ணணும்னு ஆசை பண்ண முடியல, யாரோ ஒருத்தர் பார்த்தா காசை கொடுத்து பார்த்துட்டு வரேன், இவ்வளவு தான் நடக்குது. இப்போ எனக்கே அப்படி இருக்கணும் அப்படின்னு சுற்றி சுற்றி பாடணும்னு ஆசை பாட முடியல, எனக்கு 10 பேர் அடிக்கணும்னு ஆசை, என்னால் ஒருத்தர் கூட அடிக்க முடியல, அப்போ நான் என்ன பண்ணலாம்னு பார்த்துக்க வேண்டியதுதான், பார்த்துட்டு திருப்திப்பட்டுக்கணும் இல்லையோ. அதில் முதல் ரசம் தான் ஸ்ருங்கார ரசம், ஒரு மனைவி ஒரு கணவன் இவர்களுக்கு நடுவில் ஏற்படும் ரதி மன்மதனுக்குண்டான ஆசை, அந்த ரசத்தை ஸ்ருங்கார ரசம்னு சொல்றார்கள். காதலா இருக்கட்டும், ஊழலா இருக்கட்டும், பேணலா இருக்கட்டும், எந்த ரசம் அதுக்குள்ள சேருது, எல்லாமே ஸ்ருங்கார ரசத்துல சேர்ந்ததுதான். நூல் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த 9 ரசங்களையும் கொஞ்சமான நம்ம அனுபவிச்சாதான் வாழ்க்கை இனிக்கும். அதை விட்டு வேலை வேலை வேலை, சம்பளம் 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 அப்படின்னு மட்டும் பார்த்துருந்தோம்னா இலக்கியத்தின் பக்கம் வரவே கூடாது, வரல, இலக்கியத்தின் பக்கம் வரலன்னா ரசனையே வராது நமக்கே கூட. அவர் எப்பதான் ரசனையே கிடைச்சோம், எல்லா மனைவியும் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமோ, இதை வாங்கி கொடுக்கணும், அதை வாங்கி கொடுக்கணும், 10 லட்சம் ஒண்ணணும், இதெல்லாம் அவ கேட்கறதே இல்லை. 2 மணி நேரம் கட்டப்பட்டு சமைத்திருப்பார்கள், அதை நான் போற போக்குற ஒரு பாத்திரத்துல துணி எடுத்து கொண்டு போற வழியில பாத்துக்கிறேன்னு சொன்னா ஒத்துருக்கு பிடிக்காது. 2 மணி நேரம் மெனக்கெட்டு பண்ணிட்டு உட்காந்து ஒரு 10 நிமிஷம் சுவைத்து சாப்பிட்டு நன்னா இருக்கு, ஒரு வார்த்தை சொன்னா திருப்தியா போக முடியும். அதை விட்டுட்டு என்னமோ இதை பண்ண வேண்டிய சமையலே தேவையில்லை போலவும், இதுக்காக தான் இருக்கவே இல்லைங்கிற போலையும், அதை விட ரொம்ப முக்கியமான வேலை தனக்கு இருக்கிற போலையும் இந்த ஆண் சொல்லிட்டு போறானோ இல்லையோ, அப்பதான் கோபமே வரும்.
வேற இது வாங்கி கொடுக்கல அது வாங்கி கொடுக்கல எல்லாம் ஒத்துருமே போச்சுக்க மாட்டோம். பண்றத கண் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிருக்கோம், பண்ணதை உட்காந்து நிதானமா சாப்பிட்டு போக வேண்டியதானே. ஒரு குழந்தைகிட்டே கூட பிள்ளைக்கு பார்த்து பார்த்து அம்மா பண்ணி போடுவோம், பொண்ணுக்கு கல்லூரி படிக்க முடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற முடிக்கிறது கூட பண்ணி போடுவோம். எப்ப தெரியுமோ கோபம் வரும், என்னமோ இது ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாத ஒண்ணு பண்ணிட்டாலும் ரெண்டு வார்த்தை வரும் எல்லா குடும்பத்திலையும் வரும். அது வர்றச்சேதான் கோபமே வரும். இது இல்லாட்டா அப்ப வந்திருக்கும் நிலைமை எப்ப தெரியும், இந்த சமையல நேரத்துக்கு தினமும் பண்ணிருக்காட்டா அப்ப தெரியும் அம்பு. ஆனா அதை பத்தியே நினைச்சுக்காம, ஆமா என்ன நித்தியப்படி ஒரு குழம்பு சோறு பண்ணது பெரிய விஷயமா இப்படி நினைக்கிறவங்க, இது ரசனை இல்லாதவன் பேச்சுன்னு அர்த்தம். இதை பண்ணவே கூடாது. ஒருத்தனுக்கு ரசிக்க தெரியுமா, இது ஸ்ரீ வைஷ்ணவ மரபுரம் ஒன்று சொல்றது உண்டு. இன்னைக்கு ரொம்ப நன்னா இருந்தது சமையல்னு வச்சுக்கிறேன், நீ வீட்டில் தடிக்க ரொம்ப நன்னா இருந்தது, அது நன்னா இருந்ததுன்னு நேரம் சொல்ல மாட்டோம். இன்னும் எப்படி சொன்னோம்னா, இன்று பெருமாள் ரொம்ப நன்னா கண்டருடி இருக்கிறார் அப்படின்னா சமைக்கிறதே அவருக்காகத்தான், நமக்காக கிடையாது. அதனாலதான் ஏகாதசி அன்னைக்கு கூட சமைக்காத இருக்க முடியாது, தடிக உண்டு. அப்படியே சமயத்தை தேவையில்லை, இது இத்தனால எனக்கு தெரியவே தெரியாது, என்னால் சாப்பிடக்கூடாது. அதுதான் கூடவே தெரிஞ்சுக்கணும், தடிகை இல்லை நான் சொல்லவே இருப்போம், தடிகை உண்டு அவருக்கு. அவருக்கு ஏகாதசி இல்லை, எனக்கு தானே ஏகாதசி. ஏகாதசி பட்டி நாருக்கணும், அன்னைக்கு அவர் தயிர் பால் வெண்ணெய் மொத்தத்தையும் பாத்திரம் பாத்திரமா வச்சு சாப்பிடுவான். அவருக்கு ஏகாதசி இல்லை துவாதசி இல்லை, நான் தான் பட்டி இருக்கணும். சாப்பிட்டா பெருத்து படுறது நான் தான், சாப்பிடாட்டா இழைச்சி படுறது நான் தான் அவரா. அதனால அவர் எல்லா நாளும் சாப்பிட போறார். ஆக என்ன சொல்ற வழக்கம் வச்சிருக்கோம்னா, பெருமாள் நன்னா கண்டுபிடிக்காருன்னா நீ உப்பெல்லாம் நன்னா இருந்தது, காரம் நன்னா இருந்தது அப்படி மட்டும் அர்த்தம் இல்லை. நீ உப்பு குறைச்சலாம் காரம் குறைச்சலாம் போட்டிருந்தாலும் அவர் முகம் ஜொலிக்கவே மாட்டார், எப்படியா இருந்தாலும் எடுத்துக்கொண்டு வரலையோ. அதனாலதான் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ண அப்புறம் அதுல உப்பு இல்லையே சர்க்கரை இல்லைன்னா அப்புறம் போட்டு சாப்பிட மாட்டோம், அப்படியே தான் சாப்பிடும். எடுத்து பண்ணிட்டோம், நீ பண்ண முடியாது உப்பு குறைவுன்னு வச்சிருந்தாரு, போட்டுட்டு தனியா உப்பு கொண்டு போடு, தனியா காரம் கொண்டு போடு, தனியா இது கொண்டு இது பண்ணக்கூடாது. பலரும் வந்து பெருமாளுக்கு உடம்புக்கு ஆகாது, பொங்கல்ல நெய் குத்தாத அவருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம தனியா புளிச்சது ஒரு கரண்டி நெய்யை குத்தின்னு போட்டு போனா செய்யக்கூடாது. அவருக்கு நெய் குத்திருந்தா எனக்கு நெய் உண்டு, அவருக்கு நெய் இல்லைன்னா எனக்கு நெய் இல்லை. பொங்கலில் இரண்டு வகைகள் உண்டு, நெய் விட்ட பொங்கல் நெய் விட்ட பொங்கல். ரெண்டு என்ன சொன்னேன், ஒண்ணு நெய்ய விட்டுட்ட பொங்கல், இன்னொன்னு நெய் விட்ட பொங்கல். நெய்யை குத்திருந்த பொங்கல்னா ஒண்ணும், அப்ப பெருமாளுக்கு நெய் இருந்தா எனக்கு நெய் உண்டு, அவருக்கு நெய் இல்லைன்னா எனக்கு நெய் இல்லை, இப்படிதான் வச்சுக்கணுமே தவிர. அதுக்கப்புறம் உட்கார்ந்த விற்பாடு தனித்து ஒண்ணு போட்டுக்கிறது வச்சுக்கவே கூடாது. ரொம்ப நல்லா பாயசம் அடிப்போம், அது அவசரத்துல பெருமாளுக்கு முதல்ல பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரண்டியை போட்டு கொஞ்சம் முதலி வறுப்பு பாதாம் பருப்பு திராட்சை எல்லாம் பொன் வருவெல்லாம் நெய்யில வறுத்து நம்ம மட்டும் போட்டு சாப்பிட பாருங்க. இது செய்யவே கூடாதுங்கிற சாஸ்திரம், அவருக்கு போட்டிருந்தா நீ சாப்பிடும், இல்லைன்னா இல்லை. இன்னைக்கு உப்பு இல்லையானா உப்பு இல்லாமத்தான் சாப்பிடணும், அந்த வழக்கம் வரணும். இன்னைக்கு தெரியக்கூடாது உப்பு இல்லையேன்னு சொல்லக்கூடாதான், போட்டிருந்தோம் உப்பு இல்லை பெருமாள் அதை சாப்பிட்டாச்சு, அதுக்கப்புறம் நான் உப்பு இல்லையேன்னு சொன்னோம்னா அவர் சாப்பிட்டது கூட்டம் சொல்லதா அர்த்தம் இல்லையா, அப்படியே முழுங்கு சாப்பிடும். அது என்னமா சாமி உப்பு இல்லை அப்படின்னா உப்பை இல்லை, நீ இப்ப உப்பு போட்டு சாப்பிட்டியானா நீயே உப்பை இல்லை. அவருக்கு போட்ட அப்புறம் நம்ம தனியா உப்பு போட்டாலும் நம்மள குப்பையில போட்டுருது, அதை விட உப்பு இல்லா பண்ண குப்பையில எப்படி இந்த வயல் குப்பை தொட்டி தான் ஒண்ணு நல்ல வசத்தியால இங்க நம்ம போட்டே வைக்கல. இருக்கிற மலம் மூத்திரம் மாம்சம் சீனி சதை ரத்தம் எல்லாம் இந்த உடம்புக்குள்ளதான் ஓடிடுது, அதோட ஒரு உப்பு இல்லாத குப்பையை போட்டு வச்சா ஒன்னும் தப்பாடாது. ஆனா என்ன லாபம் பாருங்க, அவருக்கு காமிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு சுகத்தை தேடல, அது என்னவோ அதை மட்டும்தான் நம்ம சாப்பிட்டோம் இருக்கணும் இல்லையோ. இது ஒரு பக்தனுக்கு வர வேண்டிய அடிப்படை ஆதரவு, அவரே சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் எனக்கு என்ன சாப்பிடும். இன்றைக்கு நல்லது சக்கரை குறவு தேங்காய் குறவு உப்பு குறவுன்னா உங்க வைத்தியர் ரொம்ப சந்தோஷப்படுவார், நல்லா இப்படியே நித்தியம் சாப்பிடுங்க பெருமாள் உப்பில் அது அப்பனாவே நித்தியம் இருக்கட்டும், அவருக்கு அது இல்லாமலே சாப்பிடுங்கிற மாதிரி. ஆஹ், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரசனை, வீட்டில் இருக்கோம்னு சொன்னால் பெருமாளை ரசிக்க தெரியணும், குழந்தைகளை ரசிக்க தெரியணும், மனைவி கணவன்களுக்குள்ள ரசனை இருக்கணும். அந்த ரசனை தான் இந்த ரசமே, அதான் முதல் ரசம் சிருங்கார ரசம், அந்த ரசனை முக்கியம். அடுத்து ரெண்டாவது வீரரசம், வீரத்துக்கு சொல்றார் தான தர்ம யுத்தேஷு ஜான ஜீவ, தான தர்ம யுத்தேஷு ஜீவ அனபேக்ஷா உற்சாகாரி ரசா. நம்ம தானம் பண்றோம் தர்மம் பண்றோம் சண்டை போடுறோம் அப்படியே, சண்டை போடுற சமயத்துக்கு உயிர் கூட துச்சம் என்று மதித்து வைத்து சண்டை போட தூண்டுகிற ரசம் எதுவோ அதுதான் வீரரசங்க. இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின்